கொரோனாவிலிருந்து இந்தியர்களை அனைத்து நாடுகளிலும் கொண்டு வர முடிந்தது. இப்பொழுது ஏர் இந்தியா நம்மிடம் இல்லாததன் காரணமாக உக்ரைனிலிருந்து ஒரே ஒரு நாட்டிலிருந்து கூட நம்மளுடைய மாணவர்களை கொண்டு வர முடியாத சூழல் இருந்தது. மேலும் இந்த போராட்டம் வலுவடைவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மோடி அரசாங்கத்தை தூக்கி எறியும் வரை பாஜக அரசு, மோடி அரசு ஜனநாயக விரோத, மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத அரசாக இருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். எல்ஐசியிலேருந்து வங்கியிலேருந்து எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு, அப்போ அங்கன்வாடி மையங்களையும் தனியாருக்கு தாரை வார்ப்பது என்ற ஒரு பேச்சு இன்றைக்கு அடிபடுவதால் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த பிறகு எங்களுக்கு சம்பளம் 17-20,000 ஆக்கம் சொல்கிறாரு, அதுவும் எதுவுமே பண்ணலை. அதுக்கடுத்து பென்ஷன் அதுக்கு சொன்னாங்க, அதுவும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு தெரியும் கேஸ் விலை என்ன என்று. 1,000 ரூபாயை தாண்டி இன்றைக்கு செல்லக்கூடிய அந்த கேஸை இன்றைக்கு அங்கன்வாடி மையங்களுக்கு அரசு வெறும் 400 ரூபாய் மட்டுமே வழங்குகிறது. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவிகளை இன்றைக்கு அழைத்து செல்வதற்கு கூட இந்த ஒன்றிய அரசால் முடியவில்லை என்பதை வெட்கக்கேடான ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறோம். என்னோடய பேர் ஜி ஸ்ரீதேவி, தென் சென்னை மாவட்ட செயலாளர். அங்கன்வாடி ஊழியராக வேலை பார்க்குறோம். எங்களோட 12 அம்ச கோரிக்கை, முக்கியமான 3 கோரிக்கைகளுக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் சிஐடி தொழிற்சங்கத்தோடு இணைஞ்சி இந்த போராட்ட வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கோம். கவர்மெண்ட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே தனியார் மயமாக்குறாங்க, அதனால் எங்களோட அங்கன்வாடியும் தனியார் மயமாக்கிடக்கூடாது. எங்களோட கோரிக்கை வந்து முக்கியமாக நாங்கள் வந்து இப்போ சிறப்பு காலமுறை ஊதியம் வாங்கிட்டுருக்கோம், ஆனால் காலமுறை ஊதியம் வாங்கணும், அப்புறம் பர்மனெண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ஓய்வூதியம் வந்து 10 லட்சம் ஊழியருக்கும் உதவியாளருக்கும் 5 லட்சமாக வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த தொழிற்சங்கம் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, அதனால் அவங்க கூட நின்று நாங்கள் போராடுறோம். எதுக்காகனா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த பிறகு எங்களுக்கு சம்பளம் 17-20,000 ஆக்கம் சொல்கிறாரு, அதுவும் எதுவுமே பண்ணலை. அதுக்கடுத்து பென்ஷன் அதுக்கு சொன்னாங்க, அதுவும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. அதுக்காக தான் இந்த போராட்டமே. அதுக்கடுத்தது 10 வருஷம் டீச்சருங்களுக்கு 10 வருஷம் முடிஞ்ச பிறகு ப்ரமோஷன், அதுவும் எதுவுமே இல்லை. அதுக்காக தான் இந்த போராட்டம். இந்த அகில இந்திய போராட்டம் என்பது இந்த பிஜேபியினுடைய மோடி அரசாங்கத்தினுடைய மிக மோசமான கொள்கைகளை எதிர்த்து நடக்கக்கூடிய இந்த போராட்டம். பொதுவாக பொதுத்துறைகளை எல்லாம் இந்த தனியாருக்கு விற்கிறார்கள். இருக்கிற எல்லா பொதுத்துறையும் தனியாருக்கு விற்பது என்பது வருங்காலத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பதை இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. இதில் ஓய்வு பெற்றோருக்கு வந்து பென்ஷன் கொடுப்பதற்கான பழைய பென்ஷனை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை இந்தியா பூரா இருக்குது, அதை அமல்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். விலைவாசி உயர்வு என்பது மிகவும் மோசமாக போயிருக்கிறது. கேஸ் விலை வந்து 50 ரூபா ஒரு வாரத்தில் ஏற்றிருக்காங்க. டீசல் பெட்ரோல் விலை வந்து உயர்ந்து கொண்டே செல்கிறது. இதன் விளைவாக விலைவாசி என்பது தானாக ஏறிக்கொண்டிருக்கிற நிலைமை இன்றைக்கு இருக்குது. இதெல்லாம் எதிர்த்து தான் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அகில இந்திய தொழிற்சங்கங்கள்லாம் இணைந்து இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்துகிற 2 நாள் போராட்டம் என்பது நடக்கிறது. மேலும் இந்த போராட்டம் வலுவடைவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மோடி அரசாங்கத்தை தூக்கி எறியும் வரை இந்த மக்கள் ஓயமாட்டார்கள் ஓயமாட்டார்கள் என்று சொல்லி முடித்துக்கொள்ள நன்றி, வணக்கம். தொழிலாளர்களுக்கான ஆதரவான தொழிலாளர் நலச்சட்டங்கள் 44 குறைத்து சுருக்கி அதை வலுவிளக்க செய்து லேபர் கோடாக 4 சட்டங்களாக குறைத்திருக்கிறார்கள். அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இதை ஒரு வரியில் சொல்லலாம், ஆனால் இதன் காரணமாக ஒவ்வொரு ஃபேக்டரியிலையும் ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களையும் ஊடகம் உட்பட காவல்துறை உட்பட அனைவரும் பாதிக்கப்பட வேண்டிய விஷயம். இது மிக முக்கியமான கோரிக்கை. அடுத்தபடியாக இந்தியாவுடைய சொத்தான பொதுத்துறை நிறுவனங்கள், அனைத்து பொதுத்துறை நிறுவனங்கள், அது எல்ஐசியாக இருக்கட்டும், ஏர் இந்தியா இருக்கட்டும், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் என்று எல்லாவற்றையுமே தனியார் துறைக்கு விற்கிறார்கள் அல்லது லீஸுக்கு விடுகிறார்கள். அதை கண்டித்து பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும். அடுத்தபடியாக இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி இருக்கிறார்கள், வரும்போது 2 கோடி வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறிய அரசாங்கம், ஆனால் பலருக்கு வேலை இழப்பு தான் நடந்து கொண்டிருக்கின்றது. நிரந்தர வேலை என்பதே இல்லாமல் போய்விட்டது. ஒப்பந்த முறையில் அதுவும் மிக குறைந்த ஊதியத்தில் தான் வேலைவாய்க்கப்படுகிறார்கள். இதன் மூலமாக இளைஞர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும். தற்காலிக ஒப்பந்த பணிமுறைகளை ஒழித்து கட்டிவிட்டு நிரந்தர வேலை வழங்க வேண்டும். குறைந்தபட்ச ஊதியத்தை 21,000 வழங்க வேண்டும் போன்ற மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கின்றோம். அதே போல பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வர வேண்டும், மின்சார சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் போன்ற பல முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பாக மார்ச் 28-29 48 மணி நேரம் தொடர் வேலை நிறுத்தத்தை அகில இந்திய அளவில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த போராட்டம் மிக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கோரிக்கைகள் கட்டாயமாக வென்றெடுக்கப்படும்.
அது தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, தொழிலாளர்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, அது இந்திய மக்களுடைய கோரிக்கை. அது நிச்சயமாக வெல்லும். கட்டாயமாக ஒன்றிய அரசு தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளுக்கு பதில் கூறியே ஆக வேண்டும். தனியார் துறைக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமாக இல்லை, கார்ப்பரேட்டுகளுக்கான அரசாங்கமாக இருக்கின்றது. அதன் காரணமாக கார்ப்பரேட்டுக்கு ஏஜென்ட்டாக இருந்து கொண்டு அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களையும் பொது சொத்துகளையும் விற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ரொம்ப ஆப்வியஸாக அவங்களுடைய பாலிசி மூலமாகவே தெரிகின்றது. உதாரணத்துக்கு ஏர் இந்தியாவுக்காக கொரோனாவிலிருந்து கொரோனாவிலிருந்து இந்தியர்களை அனைத்து நாடுகளிலும் கொண்டு வர முடிந்தது. இப்பொழுது ஏர் இந்தியா நம்மிடம் இல்லாததன் காரணமாக உக்ரைனிலிருந்து ஒரே ஒரு நாட்டிலிருந்து கூட நம்மளுடைய மாணவர்களை கொண்டு வர முடியாத சூழல் இருந்தது. பொதுத்துறை நிறுவனங்களை இழந்தால் நாடு என்ன கதியை அடையும், நமது இந்தியர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்கிறது மிக குறுகிய காலகட்டத்திலேயே அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. ஆகவே பொதுத்துறை நிறுவனங்களை காக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியருடைய கடமை, பொது சொத்துக்களை காக்க வேண்டியது இந்தியர்களுடைய கடமை. இந்த இன்றைய பாஜக அரசு, மோடி அரசு ஜனநாயக விரோத, மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத அரசாக இருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த ஆட்சியை, பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் வரை தொழிலாளருடைய புரட்சி, தொழிலாளருடைய போராட்டம் நீடித்து நிற்கும். அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்களை, இரவு பணிகளை செய்யக்கூடிய மத்திய அரசு மாநில அரசு பணிகளை செய்யக்கூடிய அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்களை முறையான காலமுறை ஊதியம் வழங்கி அரசு ஊழியராக்க வேண்டும் என்பதும், அதே போன்று அங்கன்வாடி திட்டத்தை தனியாருக்கு தாரை பார்க்க கூடாது என்பதும். ஏன்னா இன்றைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்ஐசியிலேருந்து வங்கியிலேருந்து எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு. அப்போ அங்கன்வாடி மையங்களையும் தனியாருக்கு தாரை வார்ப்பது என்ற ஒரு பேச்சு இன்றைக்கு அடிபடுவதால் அதை வந்து தனியாருக்கு தாரை பார்க்க கூடாது என்பதற்காகவும், அதே போன்று 10 ஆண்டு பணி முடித்த 10ஆம் வகுப்பு படித்த அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களாக. அதே போன்று 3 ஆண்டு பணி முடித்த மினிமய ஊழியர்களை பொது மையங்களில் பதவி உயர்வு வழங்க வேண்டும். அதே போன்று இன்றைக்கு தெரியும் கேஸ் விலை என்ன என்று, 1000 ரூபாயை தாண்டி இன்றைக்கு செல்லக்கூடிய அந்த கேஸை இன்றைக்கு அங்கன்வாடி மையங்களுக்கு அரசு வெறும் 400 ரூபாய் மட்டுமே வழங்குகிறது. இதனை முற்றிலும் தவிர்த்து அந்த பில்லில் உள்ள தொகையை அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இது சின்ன கோரிக்கை தான், ஆனால் தமிழ்நாடு இந்தியா முழுவதுமே இந்த கேஸ் எந்த விலைக்கு ஏறி இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனால் அங்கன்வாடி ஊழியர்கள் தன்னுடைய சொந்த பணத்திலே, ஊதியம் வாங்கக்கூடிய பணத்திலே 1-2 மையங்கள் காலி பணியிடங்கள் அதிகமாக இருப்பதால் 2 மையங்கள் 3 மையங்கள் பார்க்க வேண்டிய நிலையில் உள்ளன. சம்பளத்தை வாங்கி இந்த கேஸ் வாங்கி போடுவது மட்டுமே அவர்களோட பணியாக இருக்கிறது. இந்த அங்கன்வாடி திட்டத்திலே கணவனால் கைவிடப்பட்டவர், விதவை, மாற்றுத்திறனாளி போன்ற ஒரு பணி செய்கிறார்கள். இதை முற்றிலும் இந்த அரசு ஏற்று அனைத்து பில்லில் உள்ள தொகையை முழுமையாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது மாதிரி உக்ரைனில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை அவர்கள் வந்து கூடுதல் கட்டணங்களை கொடுத்து இன்றைக்கு வரக்கூடிய சூழ்நிலை, இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவிகளை இன்றைக்கு அழைத்து செல்வதற்கு கூட இந்த ஒன்றிய அரசால் முடியவில்லை என்பதை வெட்கக்கேடான ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறோம். இது பொதுத்துறை நிறுவனங்களை விற்பதற்கான முதல் அடி. ஒரு வெளியில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஏர் இந்தியாவை விற்றதுனால இன்றைக்கு குறைந்த பணத்திலே இல்லை நமது பாதுகாக்கக்கூடிய இந்த அரசு இதனை தவறிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறோம் தோழர்கள்.